இந்திய விமானப்படைக்கு 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்காக பிரான்ஸ் நாட்டோடு 2016 செப்டம்பர் மாதத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த ரஃபேல் போர் விமானத்தின் முதல் விமானமானது அக்டோபர் 8 ஒப்படைக்கப்பட்டது. இதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார். நேற்று அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்த ராஜ்நாத் சிங் பின்னர் ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிக்கப்படும் தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்டார். ஆரம்ப கட்டம் முதலே ரஃபேல் ரக போர் விமானங்கள் குறித்து பலவிதமான சர்ச்சைகளும் எழாமல் இல்லை. தற்போது இந்த வீடியோவில் ரஃபேல் போர் விமானங்களை பற்றிய சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கலாம். 63,460 பிரான்ஸ் நாட்டிடமிருந்து இந்திய அரசு 36 ரஃபேல் ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்காக ஒப்பந்தம் முதன்முதலாக போட்டது. இவற்றுள் ஒற்றை இருக்கை கொண்ட 28 விமானங்களும் 2 இருக்கை கொண்ட 8 விமானங்களும் இந்திய விமானப்படைக்காக வாங்கப்படவிருக்கின்றன. அதில் தற்போது முதல் ரஃபேல் ரக போர் விமானம் நேற்று வாங்கப்பட்டு உள்ளது. இந்த ரஃபேல் விமானங்கள் 15.3 நீளமும் 10.9 அகலமும் 5.3 உயரமும் கொண்டவை. இந்த ரஃபேல் என்ற பெயருக்கு பலத்த காற்று என்று பொருளாம். இது பெயருக்கேற்றபடி அதிகபட்சமாக 1 மணி நேரத்திற்கு 2,130 வேகத்தில் பறக்கக்கூடியது. இது சராசரியாக 1,912 வேகத்தில் பயணிக்குமாம். இதன் சிறப்பம்சமே எதிரி நாடுகளின் ரேடார்களின் உதவியோடு கூட இந்த ரஃபேலின் இயக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான். கோடைக்காலம், பனிக்காலம், மழைக்காலம் என்று எந்த காலநிலையிலும் கூட எந்தவிதமான திறனும் குறையாமல் மிகவும் சிறப்பாக செயல்படும் தனித்த ஆற்றல் கொண்டதுதான் இந்த ரஃபேல் போர் விமானங்கள். மற்ற போர் விமானங்களை காட்டிலும் இதில் இலக்குகளை குறிவைத்து சரியாக தாக்கி தகர்க்க முடியும். ஆம், அதற்காகவே இதனுள் 3D வரைபடத்தை வரையும் தொழில்நுட்ப வசதி இணைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் 3 வகைகளில் தயார் செய்யப்பட்டுள்ளன. 2 வகைகள் விமானங்களின் தரைதளத்திலிருந்து செலுத்தும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. 3வது வகை ரஃபேல் போர் விமானமானது விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து ஏவும் வகையில் தயார் செய்யப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. இதில் உள்ள நவீன ரேடார் அமைப்பின் உதவியோடு எதிரி நாடுகளின் வான் பகுதியை துல்லியமாக கண்காணிக்கவும் முடியும். இதன் மூலமாக எதிரி நாட்டு போர் விமானங்களை உடனடியாக தாக்கி வீழ்த்த முடியும். இக்கட்டான சமயங்களில் விமான ஓட்டிக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் வசதியும் இந்த விமானத்தில் இணைக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பு. காஷ்மீரில் லே போன்ற மலை உச்சி பகுதிகளில் இருந்தும் கூட இந்த ரஃபேல் ரக போர் விமானங்களை மிகவும் சிறப்பாக இயக்க முடியும். ஒரே நாளில் ரஃபேல் விமானத்தின் மூலமாக 5 கூட தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தவியலும். இந்த விமானத்தில் 50% தயாரிப்பானது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதில் வேலைவாய்ப்பு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலமாக நம் நாட்டின் வான்வழி பாதுகாப்பானது மேம்படுத்தப்பட்டு உறுதி செய்யப்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. முதல் கட்டமாக 4 போர் விமானங்கள் 2020 மே மாதம் இறுதியில் இந்தியாவிற்கு வர உள்ளன. இவ்விமானங்கள் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.